உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். தேர்தல் என்பது நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை, சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல்னா மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, கோட்ரு தான் தேர்தல், கோழி பிரியாணி தான் தேர்தல், 500 ரூபா 1000 ரூபா பணம் தான் தேர்தல், பரிசு பொருட்கள் தான் தேர்தல் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்க. ஆனால் தேர்தல் என்பது அதுவல்ல, நம்ம ஆளக்கூடிய தலைவர்களை, சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் தேர்தல். இன்றைக்கி மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்டு நாங்கள் போகும்போது 1000 ரூபா கொடுங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க 500 ரூபாயாவது 50 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க தம்பி, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகள் என் மக்களை வறுமையில் வச்சுட்டாங்க. மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யாருக்கு நம்ம காலங்காலமாக ஓட்டு போட்டுருக்கோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு ஐயா சொல்கிறாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் திரண்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேரணியாக போய்க்கிருக்கிறாங்க, கடுமையாக வேலை செஞ்சுக்கிருக்கிறாங்க, கடுமையான உழைப்புகளை போடுறாங்க, சொந்த வேலையை விட்டுட்டு பரப்புற மேற்கொண்டுக்கிருக்கிறாங்க, இந்த உழைப்பெல்லாம் வீண் தானே தம்பி கேட்குறாரு ஒருத்தர். ஏன்னா வீண் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போதில்ல தம்பி, நீங்கள் எப்போ அதிகாரத்துக்கு வர போகிறீங்க, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்போ அதிகாரத்துக்கு வர போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளர்ந்துக்கிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பனைமரம், பனைமரம் வந்து வச்ச உடனே வளர்ந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், ஆனால் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அது உறுதியாக நிற்கும். அது மாதிரி நாம் தமிழர் கட்சி மெதுவாக தான் வளரும், ஆனால் உறுதியாக வளரும், உறுதியாக வளரும், நாங்கள் கட்டாயம் வெல்வோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இந்த நாட்டுடைய பிரதமர், நாங்கள் 3வது முறையாக வெற்றி பெற்றோம் என்று பெருமையாக பேசி தெரிகிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிரதமர் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறாரு அமைதியாக இருக்கிறாரு, எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்க அமைதியாக இருக்கிறாரு. மகுமா மொய்த்ரா அப்படின்ற ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, நாட்டுடைய பிரதமர் எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. அது மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்கள் அக்கா அபிநய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய குரலாக, உங்களுடைய குரலாக, இந்த விக்கிரவாண்டி மக்களின் குரலாக கேள்வி எழுப்புவாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் இதுவரையும் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யணும்னா ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம், என்ன நடந்துச்சு, கேள்வி கேளுங்க. நம்ம கேட்குறோம்ல கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்குறோம்ல, ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்துடைய வசூல் எவ்வளோ நம்ம கேட்குறோம்ல, அது மாதிரி கேள்வி கேளுங்க. ஒருவேளை இங்கே யார் வெற்றி பெற்றாலும், இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் யார் வெற்றி பெற்றாலும் எவ்வளோ கோடி நிதி ஒதுக்குறாங்க, எவ்வளோ கோடியை பதுக்குறாங்க, எவ்வளோ கோடி சட்டமன்ற உறுப்பினர் செலவு பண்ணுறாருன்னு கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் தான் இந்த தொகுதியுடைய நிலையை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு உறுதியாக எங்கள் அக்கா அபிநயா வெல்வாங்க இந்த தேர்தல்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன், நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நல்லானவர்கள்.